கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. மனமென்னும் மலரெங்கும் இவனாசனம், மறைவான கனவெங்கும் ஆலிங்கனம், நினைவே என் மணிவண்ணன் பொன்வாகனம், நீலக்கடல் மேனி என் ஆலயம், நில்லாத கண்ணீரில் திருமஞ்சனம், நிழலாடும் உயிர் வீசும் வெண்சாமரம், நில்லாத கண்ணீரில் திருமஞ்சனம், நிழலாடும் உயிர் வீசும் வெண்சாமரம். வணக்கம் நேயர்களே, உங்களோடு பன்னிசை வித்தகர்கள் நிகழ்ச்சியில் பாசுரங்கள் என்கின்ற தமிழ் இசை கவிதை கலந்த அமிர்தத்தை பருகுவதற்கு, அதை வழங்குவதற்கு தயாராக வந்திருக்கிறார்கள் பேராசிரியர் மா வைத்திலிங்கம் அவர்கள், அன்பர் டாக்டர் இசைக்கலைஞர் இசை ஆசிரியர் திரு சுந்தர் அவர்கள். வணக்கம் யா. இன்றைக்கு யசோதைக்கு ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. அக்கம் பக்கத்திலிருந்து உன் பிள்ளை செய்கிற தொல்லை தாங்க முடியவில்லை அப்படின்ட்டு, தீராத விளையாட்டு பிள்ளை, இங்கிருந்து தான் பாரதியார் எடுத்திருப்பாரோன்னு தோன்றுகிறது. எடுத்திருப்பாரோ இல்லை, எடுத்திருக்கிறாரோ, அவருக்கு ஆதர்சமே பெரியாழ்வார் தான். திருமொழி, அதாவது திவ்ய பிரபந்தம், திவ்ய பிரபந்தம் தான், அதோட சந்தேகமே கிடையாது. இந்த கண்ணன் பாட்டு எழுதும்போது நெடுக நாமம் இட்டு கொண்டு ஒற்றை நாமம் போட்டு தான் பாரதியார் இருப்பார். ஆமாம். என்ன குற்றச்சாட்டு பாரு. சென்னல் அரிசி, நல்ல சிகப்பு சம்பான்னு வச்சுப்போமே, சென்னல் அரிசி, சிறுபருப்பு பைத்தம்பருப்பு செய்த அக்காரம், அக்காரவடிசல் அக்காரம், நறு நெய் பாலால், என்னெல்லாம் வச்சுருக்காங்க, சென்னல் அரிசி சிறுபருப்பு செய்த அக்காரம், நறு நெய் பாலால் 12 திருவோண மட்டேன், 12 திருவோண நட்சத்திரத்தில் இந்த அக்கார் அடிச்சு. 12 திருவோணம்ங்கிறது நட்சத்திரத்தை விட திருவோணம்ங்கிறது ஒரு வகையான பண்டம். பண்டமே வா, என்ன ஹோட்டல் மெனு கார்டு மாதிரி இருக்கு. திருவோணம் என்பது அப்படி, அதான் அதில் முக்கிய முக்கியமாக சிலது அந்த மாதிரி எல்லாம். இங்கே 12 என்ன பொருள் ஐயா, இங்கே 12 என்ன பொருள், 12 எண்ணிக்கை, 12 எண்ணிக்கை. பண்டும் இப்பிள்ளை பரிசறிவன், இன்னும் முகப்பண்ணா இன்னும் சாப்பிடுவேன் என்று சொல்லி, ரொம்ப பிடிக்குமே, இன்னும் வச்சிருந்தா கூட சாப்பிடுவேன், இன்னும் முகப்பண்ணான் என்று சொல்லி எல்லாம் விழுங்கிட்டு போந்து நின்றான். உன் மகன் தன்னை அசோதை நங்காய் கூவிக்கொள்ளாய், இவையும் சிலவே. கூப்பிட்டு கேளு. ஒவ்வொரு கோவில்லையும் இவங்க போய் பாடியிருக்காங்களா, இல்லை இந்த பதிகங்கள் இந்த பிரபந்தங்கள் எல்லாம் பொறுத்தவரைக்கும் அதிகமான கோயில்கள் போகல, திருமால் எரிஞ்சோலே போயிருக்கிறாருன்னு தெரிகிறது. வேற அந்த பக்கத்தில் உள்ள பாண்டிய நாட்டில் அவர் சிவிலிபுத்தூர் கோயிலே இருந்துட்டார், அது சரி, அதனால பக்கத்தில் இருந்த ஒரு இரு கோயில்களை மாத்திரம் பண்ணியிருக்கிறார். ரெஃபரன்ஸ் இருக்கும் ஒன்று ரெண்டு, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நெடுக பிரயாணம் செய்தவர் அல்ல தேவார ஆசிரியர்கள் மாதிரி. தொண்டரடிப்படி ஆழ்வார் திருவரங்கமே கதின்னு இருந்துட்டார், அவரை வந்து திருமலையை கூட பாடலை, அதனால் ஒருத்தர் தான் பாடலை இங்கே திருப்பதியை, மற்றவங்களாம் பாடியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா
இவர் இங்கேருந்து புறப்பட்டு காஞ்சிபுரத்திலேருந்து புறப்பட்டு திருக்குடந்தையிலேருந்து வந்து தங்கிவிட்டார் நம்ம திருமழிசை ஆழ்வார். ரொம்ப அதிகமாக போகல, திருக்கோயிலூர் பக்கத்துலேருந்து அங்கே வந்தவர். அவர் குலசேகர ஆழ்வார் வந்து போயிருக்கார், பல ஊர்கள் போயிருக்கார். திருமங்கை மன்னர் தான் நிறைய பிரயாணம் பண்ணவர், மங்களா சாசனம் பல ஊர்களை தரிசித்து அவர்கள் சொன்ன மாதிரி சேவித்து மங்களாசாசனம் பண்ணினவர் திருமங்கை மன்னரே. நிறைய பத்ரியாசிரமம் எல்லாம் போயிருக்கார், திரு பிரிதி அப்படிங்கிற ஊரையும் பார்த்துருக்கிறார், அயோத்தி முதலான வடநாட்டு தலங்களை எல்லாம் நேர தம்முடைய திருவடி நோக நடந்து சேவித்தவர் அவர் ஒருவரே, மற்றவர்களால் நினைந்து பாடியிருக்கிறார். அருமையான தகவல், அருமையான தகவல் சொன்னீங்க. நிறைய பாடினவர் திருமங்கை மன்னர் தான், மற்றவர்கள் எல்லாம் சொல்ல முடியாது. ஆண்டாள் போல பெண்பால் அவள் சீவில்லிபுத்தூர் திருமாலை எரிஞ்சோல கடைசியில் திருவரகத்தில் வந்து பெருமாளோடு சேர்த்து விட்டார். அவ்வளவுதான், அதுக்கு மேலே யார் பண்ணா? நம்மாழ்வார் வந்து மனத்தினாலே எல்லா தலங்களையும் தரிசித்தார்னு ஒரு குறிப்பு சொல்லுவார்கள். அப்போ அந்த 108 திவ்ய தேசம் அப்படின்னு சொல்றது அது என்னது? ஆழ்வார்களுடைய பாட்டு கடை பாடல் பெற்ற தலங்கள்னு அப்பர் சுந்தரர் சம்பந்தர் பாடிய தலங்களையெல்லாம் சொல்லுகிறோம். அது மாதிரி ஆழ்வார்கள் பாடின தலங்களையெல்லாம் மொத்தத்தில் பார்த்தா 108 வருகிறது. ஓ, அதில் வைகுண்டமும் அடக்கம், திருப்பார்கடலும் அடக்கம், பத்ரி வரைக்கும். ஆமாம், அதுவும் அடக்கம். ஆக இதெல்லாம் போட்டிருக்கிறார்கள். அது மென்ஷன் பண்ணால் கூட போகிறோம். அவங்க முழுக்க தனியாக 10 பாட்டு பாடணுங்கிற அவசியம் இல்லை. கரம்பானூர் ஒரு யுத்தமானே அப்படின்னு வந்தால் கரம்பானூர் பாடல் பெற்றதெல்லாம், நின்றவூர் நித்தியல தொத்தினை அப்படின்னு பாடியிருந்தார்களானால் திருநன்றவூர் பாடல் பெற்றதுன்னு அர்த்தம். ஆனால் சைவத்தில் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தா அதுக்கு வைப்பு தலம்னு மட்டும் பேர். அதான் இங்கே வித்தியாசம். இந்த யசோதை வீட்டு பக்கத்து வீட்டுக்கார அம்மாவுடைய குற்றச்சாட்டை பார்த்து. ஆமாம், நீங்கள் ரெண்டு பண்டம் சொன்னீங்க, ஒன்று அக்கார வடிசல், இன்னொன்று திருவோணம். அந்த அளவை பாருங்கள், 12 வச்சுருக்காங்க, 12 போர்ஷன்ஸ் வச்சுங்களேன் பகுதியில் வச்சுருக்காங்க. நம்ம ஐயா அதை முழுக்க சாப்பிட்டு இன்னும் இருந்தால் சாப்பிடுவேனே நல்லா இருக்கேன்ட்டு போகிறாராம். எப்படி இருக்கும், உன் பிள்ளையை கூப்பிட்டுக்க விஜாரி அப்படின்ட்டு பக்கத்து வீட்டுக்கார அம்மா சொல்லக்கூடிய இந்த பாட்டு நாதநாமக்கிரியா ராகத்தில் அமைந்திருக்கிறது. நாதநாமக்கிரியா ஒரு மத்தியம சுத்தியில் பாடக்கூடிய ராகம், ஏன்னா ரொம்ப மேலே போகாது, சஞ்சாரம் கிடையாது. கிட்டத்தட்ட எல்லாருக்கும் புரியற மாதிரி சொன்னால் அது மாயமாவளோகளை தான், ஆனால் மத்தியமத்தில் பாடு. அரசாளும் மண்டபத்தில் பூனை இருந்து புலம்பி தவிப்பது போல் அரசாள நான் தரமோ அண்ணா இது. இந்த மாதிரி ரொம்ப அழகா ஒரு புலம்புற மாதிரியும் ஒரு பாட்டு இங்கே பொருத்தமா இருக்கு. சரணம் சரணம் என்று மத்திய மசூதியில பாடுறது. சன்னதி வந்து நான் சரணாகதி அடைந்தேன் சபரிகிரி சரிகா மகரேசனி சரிகாரேசனி சரிசா. அது மத்தியமா நான் அந்த அந்த ஸ்ருதியில பாடக்கூடிய ராகம் அது. அருமை அருமை அருமை. இதை செல்வன் விக்னேஷ் ஈஸ்வர் பாடியிருக்கிறார், அதை கேட்போமா? சென்னல்லரிசி சிறு பருப்பு செய்தவக்கரம் நரனை பல சென்னல்லரிசி சிறு பருப்பு செய்தவக்கரம் நரனை பல சென்னல்லரிசி சிறு பருப்பு செய்தவக்கரம் நரனை பல சென்னல்லரிசி சிறு பருப்பு செய்தவக்கரம் நரனை பலால் 12 திருவோணம் மட்டேன்
நல்லரிசி சிறு பருப்பு செய்தவக்கரம் நரனை பலால் பன்னிரண்டு திருவோணம் மட்டன் பண்டுமி பிள்ளை பரிசறிவன் இன்னம் மூகப்பன்னான் என்று சொல்லி எல்லாம் விழுங்கிட்டு போந்து நின்றான் பண்டுமி பிள்ளை பரிசறிவன் இன்னம் மூகப்பன்னான் என்று சொல்லி எல்லாம் விழுங்கிட்டு போந்து நின்றான் மகன் தன்னை அசோதை நங்காய உன் மகன் தன்னை அசோதை நங்காய் கூவிக்கொண்டாய் இவையும் சிலவே உன் மகன் தன்னை அசோதை நங்காய் கூவிக்கொண்டாய் இவையும் சிலவே உன் மகள் தன்னை அசோதை நங்காய் கூவிக்கொண்டாய் இவையும் சிலவே கூவிக்கொண்டாய் இவையும் சிலவே கூவிக்கொண்டாய் இவையும் சிலவே இந்த பாசுரங்கள் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு செழுமையான தமிழை பார்க்கிறதே கஷ்டம். அப்படியே மனது உருக்கி அவ்வளோ தமிழ் நீங்கள் மொழி நடத்தினாலும் அவ்வளோ செழுமையாக இருக்குது. இறை காதல் இப்போ டிவைன் லவ்னு அப்படி இருக்குது. அது ஏன் பாடல்களாக பாட பண்ணோடு பாடப்படுவதில்லை கோவிலில்? அது கொஞ்சம் இதுக்கு விளக்கமாக தான் பதில் சொல்லணும். ஏன்னா இது ஏன் பண்ணோடு பாடப்படுவதில்லை என்கிற கேள்வி நிறைய பேர் கேட்குறா, அதுக்கு விளக்கமான பதில் சொல்லணும். முதல்ல விஷயம் என்னென்னா, இதெல்லாம் முதல்ல எல்லாமே பண்ணிலே அமைந்த பாடல் தான். 4000 திவ்ய பிரபுத்தத்திலே இயற்பா 1000 என்று சொல்லப்படுகின்ற 3000 தவிர மீதி 3000களும் பண்ணிலே அமைந்த பாடல்கள். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதுக்கு பண்களெல்லாம் குறிப்புகளெல்லாம் கூட கொடுத்துருக்கிறார்கள். ஆனால் இது வந்து நாதமுனிகள் என்கிற ஆச்சாரியர் காலத்தில் இந்த திவ்ய பிரபந்தங்களெல்லாம் மறைந்திருந்து மீட்கப்பட்டனன்னு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது வரலாறுல. எப்படி உங்கள் திருமுறைகள் கூட நம்பியாண்டார் நம்பி எப்படி மீட்டார், அதுக்கு முன்னால் மறைந்திருந்ததுன்றது. ஆனால் ஒரு வேடிக்கை என்ன, இந்த ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தோன்றியவர்கள். ஆமாம், ஒரே இடத்துல நாதமுனிகள் வந்து காட்டுமன்னார் கோவில், நம்பியார் நம்பி பக்கத்தில் திருநாரையூர். ஆமாம், திருநாரையூர் அங்கேயே பக்கத்தில் 5 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய காரம். அதே மாதிரி ரெண்டு பேரும் ஒரே காலம், ஒரே காலம், அதுதான் ஒரே காலம், ரெண்டு பேரும் ஒரே காலம். நீங்கள் உங்களை பற்றி பேசிக்கிறீங்களா இப்போ? ஆனால் என்னன்னா, அந்த மீட்ட விதத்தில் மட்டும் இதில் கொஞ்சம் என்ன சொல்கிறோன்னா, அந்த சம்பளம் மிஸ்டிக்னு சொல்லுவாள், அது போல கொஞ்சம் அந்த இறையருளாலே பெற்றதுன்ற பொழுது இவர் நாதமுனிகள் அவர் காட்டுமன்னார் கோவிலில் இருக்கிறார். அங்கே வந்து யாராவது 6வது முதே என்று தொடங்குகின்ற ஒரு 10 பாட்டை மேல்கோட்டையிலேருந்து ரெண்டு ஸ்ரீவைஷ்ணவர்கள் வந்து இந்த 6வது முதேன்னு 10 பாட்டை பாடினார்கள். அதில் குழலின் குருகூர் சடகோபன் குழலின் மலிய சொன்ன 1010 இருக்கு அந்த கடைசி பாட்டில் அகச்சான்று. அதை கேட்ட உடனே நாதமுனிகளுக்கு, அடடா 1010 இந்த 10 பாட்டே இவ்வளோ அழகாக இருக்க, 1000 பாட்டு இருந்தால் ஏன்னா அவருக்கு அப்போ தமிழ் பாட்டே தெரியாது, இந்த தமிழ் பாட்டு இவ்வளோ ஆச்சரியமாக இருக்கே, மீதியெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறார். அவர்கள் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறார். உடனே இது குருகூர் சடகோபன் சொன்னான்னு இருக்கிறபடியினால குருகூருங்கிறது எங்கே இருக்கிறது என்று விசாரித்து அவர் திருக்குருகூருக்கே போகிறார். அதான் நம்மாழ்வார் பிறந்த ஊர். அது அங்கே போய் கேட்டால் அவர்களுக்கும் தெரியவில்லை. ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், எங்களுடைய மூதாதையர் ஒருத்தர் சொல்கிறாருங்க, மதுரகவின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் இங்கே நிற்கிற நம்மாழ்வாரை குறித்து கணினு சிறுத்தாம்புன்னு ஒரு 11 பாசுரங்கள் கொண்ட ஒரு திவ்ய பிரபந்தத்தை பண்ணியிருக்கிறார். அதை 12000 முறை இடைவிடாமல் யாராவது பாராயணம் பண்ணினால் அப்பொழுது அவர்கள் முன்னாலே நம்மாழ்வார் தோன்றுவார் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு அந்த இது சக்தி இல்லை, உங்களுக்கு அந்த வல்லமை இருந்தால் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள்னு சொல்கிறேன். அவர் நாதமுனிகள் யோகத்தில் வல்லவர், யோகாபியாசம் அது யோக ரகசியம்னு நூலே பண்ணியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, 12000 முறை அந்த கண்ணி நிமிஷத்தாம்ப ஜபம் பண்ணுறாங்க. ஜபம் பண்ணின உடனே நம்மாழ்வார் அவர் முன்னாலே தோன்றி உமக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். நீர் பாடிய திருவாய்மொழி 1000 என்று கேட்கிறார். உடனே அவர் என்ன சொல்கிறார், நான் பாடிய 1000 மட்டுமல்ல
மற்ற ஆழ்வார்கள் சேர்த்து பாடின பாடல்களையும் உமக்கு நான் கொடுக்கிறேன்னு 4000 கொடுத்தார் கொடுத்தார் அப்படின்னு இதுதான் வரலாறு. சரி, அது ஒரு இதில் அருள் நாளை பெற்றதாக சொல்லுகிறோமே தவிர நேரடியாக அப்படி பெற்றதா சொல்லலை. ஐயா, அடுத்த பாசுரம். ஆனிரை மேய்க்க நீ போதி அருமருந்தாவதறியாய், கானகமெல்லாம் திரிந்து உன் கரிய திருமேனி வாட, பானையில் பாலை பருகி பற்றாதாரெல்லாம் சிரிப்ப, தேனில் இனிய பிரானே செண்பகப்பூ சூட்ட வாராய். இது இந்த ஆய்ச்சி சொன்னதுதான். இந்த கிருஷ்ணர் தானே பண்ற எங்க வீட்டு பானையில வச்சிருந்த கைப்பானைம்பாங்க, கைப்பானையில வச்சிருந்த பாலெல்லாம் குடிச்சிட்டு போயிட்டான். பாலெல்லாம் குடிச்சிட்டு எல்லாரும் பார்த்தா சிரிக்கிறாங்க. என்னமோ இந்த வீட்டுல ஒண்ணுமே இல்லாத மாதிரி பக்கத்து வீடுகள்லாம் போய் அவங்க வச்சிருக்கிற பாலையும் வெண்ணையும் முழுக்க தேனும் குடிச்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் அநியாயம் பண்ணுது. இந்த பந்தி அடின்னு விரல மதாயில வைத்து சிரிக்கிறார்கள். பற்றாதார் எல்லாம் சிரிப்ப, நமக்கு உறவினர்கள் இல்ல, அவங்க அவங்க எல்லாம் வந்து கம் சிரிக்கிறாங்க. அந்த மாதிரி பண்றாம் பாரு. தேர்ட் பர்சன்ஸ், தேர்ட் பர்சன்ஸ் பற்றாதார் சிரிக்கிறாங்க. தெருவுல உள்ளவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கு. இந்த பானையில் பாலை பருகி, அது என்ன கொஞ்ச நேரமா குடிக்கல, இப்படியா குடிப்பாமே? பானையில் பானையில் பாலை பருகி பருகி பற்றாதார் எல்லாம் சிரிப்ப, தேனில் இனிய தேனில் இனிய பிரானே செண்பக பூ சூட்டவாடா. பூச்சுட்டணும்னு எத்தனை நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன், தொடுத்து வச்சுக்கிட்டு. செண்பக பூனால மாலை வான்னு கூப்பிடுறேன், கூப்பிடுறேன் தாய். இது வந்து காப்பி ராகத்தில், காப்பி ராகத்தில் அமைந்திருக்கிறது இந்த பாட்டு. அங்கே பால்னோன்னா காப்பிக்கு போயிட்டீங்க. அது ஸ்ட்ராங் காப்பியா லைட் காப்பியா கூட தெரிய மாட்டேங்கிறது. அதாவது காப்பி அப்படிங்கிற ராகம் ஹிந்துஸ்தானிய காஃபி தாட்டோடைய தழுவின ஒரு ராகம். இங்கேயும் நல்லா வந்து எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு ராகம். அது நிறைய ஸ்வரங்கள் கொண்ட ஒரு ராகம். ஆரோகணம் அவரோகணம் சொல்லி பிரயோஜனமே கிடையாது. நம்ம ஐயா சொன்ன மாதிரி அதில் அந்த லக்கணம், இந்த லக்ஷணம் எல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. பாடி தான் அனுபவிக்கணும். ரேம பனி சப மணி பகாரி சரி பாகரி சனி ச ததறி நரி நதறி நரி உண்மையிலே இது டிகிரி காப்பி தான், ஏற்றுக்கொள்ளுகிறேன். இந்த காப்பி ராகத்தில் இந்த பாசுரத்தை கீர்த்தனா பாட பவஜன் ஆட நாம் கண்டு கேட்டு களிப்போம். கானகம் எல்லாம் திரிந்து உன்
காப்பிய ராகம் வடக்கே அந்த ஒன்றினுடைய தழுவல் அல்லது அதை ஒட்டி அமைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் கூட காப்பி என்கிற சொல் தமிழனுக்கு உரியது தான். அப்படியா? ஆமாம்மா, ரொம்ப தெற்கு கோடியில் காப்பி ஆறுன்னு ஓடும் ஓடிட்டு இருந்தது. காப்பி என்கிற தலைவனுடைய ஊர் அது. அந்த ஊர் பக்கத்தில் ஓடுறது காப்பியார். அடையாறு ஆற்று பேரு, ஊர் பேர் அடையாறு இல்லையா, அது போல காப்பியாறு காப்பி. சரி, அது ஒரு தலைவனாலே வெட்டப்பட்டதோ என்னமோ அவன் பேரால வழங்குகிறது. சரி, அது காப்பி ஆற்று காப்பியன் ஒருத்தரம்தான். சரி, காப்பி ஆத்திரம் இல்ல, காப்பி ஆற்று காப்பியன் அப்படின்னு ஒரு. அப்போ வடநாட்டிலிருந்து காப்பி கிடையாது இது அப்படின்றீங்க? ஆமா, வடநாட்டுல பெருந்து அந்த டீ தானே. சொல்லுங்க சொல்லுங்க. காப்பியாற்று காப்பியனார்னு இருந்தான். அதனால காப்பி என்பது தமிழ் போலவே ஒலிப்பதுனால பண் காப்பின்னு சொல்லிட்டு போவோமே. சொல்லலாம். நான் இது நாள் வரைக்கும் காப்பியம் தான் தமிழுக்கு தமிழனுக்கு சொந்தம் என்று கருதி இருந்தேன். காப்பியும் தமிழனுக்கு சொந்தம் என்பதை தெளிவுபடுத்திய உங்களுக்கு நன்றி சொல்லி, விளையாட வா வென்றழைப்பான் எந்த வேலை என சொன்னாலும் கேளாது இழுப்பான், இளையாரோடு ஆடி குதிப்பான், எம்மை இடையில் பிரிந்து போய் வீட்டிலே சொல்வான் என்று தீராத விளையாட்டு பிள்ளையை கொண்டாடிய பாரதி, பெரியாழ்வார் அடியொற்றி வந்திருக்கிறார் என்பதை நன்கு தெரிந்து கொண்டிருக்கிறோம். பெரியாழ்வார் பாசுரங்களை, இந்த இரண்டு அரிய பொக்கிஷங்களை வைத்துக்கொண்டு நாம் அனுபவித்தோம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். ஜெய்.
Oh, my God.